நல்ல நாளும் இந்த பையன் வீட்லயே இருக்க மாட்டேங்கிறானே, எங்கேயோ போய் சுத்திக்கிட்டு இருக்கிறான் பைத்தியக்காரன். எங்கப்பா போயிருந்த? ஏமா, மாப்பிள்ளைய நீங்க மாத்திரம் பார்த்தா போதுமா? என் தங்க புருஷனை நான் போய் பார்த்தவனா? அதோட நீமா போயிருந்த? ஆமாப்பா. இப்படி பரவாயில்லையா? அது நளினாவ கேட்டுதான் சொல்லணும். குழந்தை அவ என்ன நாம பார்த்து செய்தா சரிதான். அது சரியில்லம்மா. என்ன இருந்தாலும் நளினா ஒரு வார்த்தை கேட்டுதானே நியாயம். அட வயசம் சரியப்பா போய் கேளு. நானே மாதவன் போல் இதம் காரை
லலிதா லலிதா அண்ணா உனக்கு பிரியமான புது மனமுள்ள புஷ்பம். அண்ணா இது யாருடைய போட்டோண்ணா? இதுவா? புஷ்பத்தை போல் உள்ள உன்னை இந்த புருஷனிடம் ஒப்புவிக்க போகிறேன். புஷ்பத்தில் உள்ள மனத்தை போல் உன் வாழ்க்கையை நடத்திக் கொள்ள வேண்டும். நளினா, ஏன் வெட்கப்படுகிறாய்? தாய் தந்தையர்கள் தன் பெண்களிடம் கட்டி கீழ்ந்து போகும் புடவைப்படுத்துகிறதா என்று கேட்கிறார்களே தவிர வாழ்க்கையில் வாழ வேண்டிய புருஷனை பற்றி அபிப்பிராயத்தை கேட்கும் வழக்கமே கிடையாது. ஆனால் விஷயத்தில் நான் அப்படியல்ல. இந்த மாப்பிள்ளை பிடிக்காவிட்டால் சொல்லு, உடனே வேறு ஏற்பாடு செய்கிறேன். ஏன் பாயிருக்கிறாய் சொல் நளினா. எனக்கு பூரண சம்மதம் தானே. பாத்தியா இல்லையா காலம் எப்படி இருக்குன்னு? நம்ம காலத்துல உன்னை என்ன கேட்டா கல்யாணம் தாங்க. ஏன், எங்க அப்பா அம்மா என்ன கேட்டுதான் கல்யாணம் பண்ணாங்க. அப்படியா? இத்தனை வருஷமா இந்த சமாச்சாரம் எனக்கு தெரியாது. சரிதான், பிள்ளை எப்படி இருப்பான் போங்க. ஆமா நளினா, புருஷன் வீட்டுக்கு போன பிறகு இந்த அண்ணாவை மறந்துட்டே போங்கண்ணா. ஏழு சரிங்களே அண்ணா, அம்மா கொடுக்கும் பெண் பார்த்திருக்காங்களே. அடடே, அப்படியா? ஏன்னா உனக்கு பிறகு முதல் பெண் குழந்தை நானே கல்யாணம் செய்து கொள்ள தீர்மானித்து விட்டேன். ஆமாப்பா, எங்க இந்த பசங்க ஒருத்தனையும் காணும்? அடே கந்தா, என்னங்க? ஆமா, இப்படி சும்மா நின்றுட்டு இருந்தா என்ன பிரயோஜனம்? ஒரு காரியமா பார்த்தால தேவை. பையன் ஜவுளி கடைக்கு போய் ஏதாவது துணி மணி எடுக்கிறதுனா போய் எடுங்க. என்னடா பந்தக்காரன் மேலக்காரனுக்கெல்லாம் சொல்ல சொன்ன என்னாச்சு? என்னங்க அது, எங்கிட்ட ஒரு வேலையை ஒப்பிச்சுட்டு அதெல்லாம் கணிசமா முடிஞ்சிடும். சமா, நம்ம நளினாமா கல்யாணத்தை பத்தி நீங்க எனக்கு ரொம்ப சொல்ல வேணாங்க. நான் பார்த்து நடந்தேன். உங்க அண்ணன் இருந்தா என்னென்ன வேலை செய்துகிட்டு இருந்தா எப்படி இருந்தது? அவன் இல்லாம ஒண்ணுமே பிரயோஜனம் இல்லையடா. நானும் சில வார்த்தைக்கு அனுமதிப்பீங்களா? சேகர், இன்னைக்கு ஆர்ட் கேலரிக்கு போயிருந்தேன். இது என் மனசுக்கு ரொம்ப பிடிச்சது. நீங்களும் இதை ரசிப்பீங்க வந்தேன். இதுல ஏதாவது விசித்திரமா தோணுனா சொல்லுங்கப்பா. சொமு, நியாயத்தின் சின்னமா பாரத மாதாவின் கையில் தெராசு கொடுத்திருப்பது எவ்வளவு அழகா இருக்கு பார். அது இங்க இருக்க வேண்டியது நியாயம்தான். வெரி குட் சேகர், உட்கார, ஏதாவது பிளே பண்ணுவோம். அடடே, உங்க எல்லாரையும் பார்த்ததுல நான் வந்த வேலையை மறந்துட்டேனே. என்னது? அடடு, நளினாவுக்கா கல்யாணம்? ரொம்ப ரகசியமா முடிச்சிட்டியே. போய்வாம்மா, நம்ம வீடு வேற, அது வேறையா? உனக்கு ஒரு குறையும் வராது. அழாதே, அண்ணன் கிட்ட சொல்லிக்க. அண்ணா போய் விட்டு. நளினா, அடடா, அழாதே. அடிக்கடி உன்னை வந்து கவனித்துக் கொள்வேன். அழாதம்மா.
அலினா, சிறந்த இடத்திற்கு பெருமை ஏற்படும்படியாக நீ நடந்து கொள்ள வேண்டும். எப்படியாவது நீ நல்லா படிக்கணும்னு தானே கையில இருக்கிற பணத்தை எல்லாம் யோசிக்காம செலவு செய்த. ஏம்மா, நான் நல்லா படிக்கலையா? படிக்கிறேன், ஆனா வர வர உன் செலவுகள் எல்லாம் அதிகமாகிட்டே வருது. நான் என்னமோ அப்படி செலவு செய்யறேன். நல்லா யோசிச்சு பாரு, நாம பணக்காரங்களா இல்ல நமக்கு வேற யாராவது சொந்தக்காரங்க இருக்காங்களா? என்னமோ உன்னை படிக்க வச்சு நீ ஒரு நல்ல இடத்துல வாழ்க்கப்படணும்னு தான். இந்த ஆடம்பர செலவெல்லாம் நமக்கு வேண்டாமா? போமா, இதெல்லாம் ஆடம்பர செலவுன்னு சொல்றியம்மா. சாந்தா, சந்தோஷமா இருக்கணுங்கிறது தான் என் ஆசை. ஆனா இல்லையே, என்ன செய்யறது? நம்ம நிலைமை தெரிஞ்சு நீ நடந்துக்கணும். ஊராரெல்லாம் கேவலமா பேசுவாங்க. ஊராரெல்லாம் கேவலமா பேசும்படியா? அப்படி என்னம்மா நான் ஆடம்பர செய்துக்கிறேன்? அப்படி சொல்லாதம்மா, நாம அடக்கமா தான் இருக்கணும். வசதி உள்ளவங்க பணக்காரங்க எது செய்தாலும் இப்படி நடந்தாலும் உலகம் ஒன்னும் சொல்லாது. நாம இருக்கிற நிலைமைக்கு அம்மா, எனக்கு டைம் ஆச்சு, நான் இன்னைக்கு பெண்களை பத்தி பேச போறேன். ஊரே நம்ம பத்தி பேசுது, இவ பெண்களை பத்தி பேச போறாள். கல்யாணி, கல்யாணி வாங்க. வீட்டுல எல்லாரும் சவிக்கும் தானே? நம்ம சின்ன பேருக்கு ரெண்டு நாள உடம்பு சரியில்லை. இப்ப தேவலாம்? என்னத்த தேவலாம், என்னமோ டாக்டர் வந்துகிட்டு போய்கிட்டு இருக்கிறாரு. பெரியவன் என்ன செய்யறான்? பெரியவன் படிக்கிறான். அவனாவது ஒழுங்கா படிக்கிறான்ல? மூணாவது மூணு வருஷம் ஃபெயில். குழந்தை தானே, போகப்போ சரியா போகும். அதற்கிட்டும் உங்களை பார்த்தா என்னமோ மாதிரி இருக்க. ஆளை பார்த்தா டல்லா இருக்கும். ஆமா, நீங்களும் உடம்பு சரியில்லாம இருந்தீங்களா? ஆனா அதே கேக்குறவோ, போன மாசம் இந்த இன்ஃபுளுன்சா ஜுரமா என்ன அளவு சொல்றாங்களே, அதுல படுத்தையும் 15 நாள் எந்திரிக்கவே இல்ல. ஆளே காலியா இருக்கும் எதிர்பார்த்தாங்க. அதுவும் கடவுள் செயல் தான். அதுக்கிட்ட நீ சோக்கமா இருக்கல? என்னமோ இருக்கிறேன். என்ன ரொம்ப வருத்தமா இருக்க போல் இருக்க, உடம்போட துரும்பா வளர்த்து போச்சு. என்ன பண்றது, என் பொண்ணை பத்தி தான் நினைச்சு வருத்தப்பட்டுகிட்டு இருக்கேன். என்ன சொன்னாலும் தெரிய மாட்டேங்குது. விளையாட்டு பொண்ணா இந்த ஜாதி குடும்பம் வேற பழி வாங்குது. எவ்வளவோ ஒழுங்கான முறையில தான் முதலையார கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அப்படி இருந்தும் இன்னைக்கு உலகத்துல என்னை எவ்வளவோ கேவலமா பேசுறாங்க. இந்த நிலைமையில என் பொண்ணுக்கு எப்படி ஒழுங்கான முறையில கல்யாணம் செய்ய முடியும்? கல்யாணி, குடும்பத்துல இந்த மாதிரி வரதெல்லாம் சகஜமான விஷயம் தானே. இதுக்கெல்லாம் இந்த குருசாமம் உள்ள ஒருத்தன் இருக்கிறாங்கிறதே நீ மறந்துட்டிய. என் பரந்த அனுபவத்துல இதெல்லாம் ரொம்ப பொடி விஷயம். எனக்கு இப்பதான் ஞாபகம் வருது, இன்னைக்கு நான் காஞ்சிபுரம் போறேன். கூடிய சீக்கிரம் உன் பொண்ணுக்கு பொருத்தமான மாப்பிள்ளையோட வந்துட்டான். நான் வரட்டுமா? உங்களை தான் நம்பி. தெரியாமலா இருக்கு, நல்லா கவனிச்சுக்கிறேன். வரட்டுமா? உங்களுக்கு செலவுக்கு பணம்? பணமா? அட, நீ ஒண்ணு உலகத்துல பணம் தானா பெருசு? பணத்துக்கா நான் ஆளு? ஒரு 50 ரூபா எடுத்துட்டு வரும்போது வாங்கிக்கிறேன். நான் பயந்தே போனேன். ஆண்கள் இடத்துல உனக்கு இவ்வளவு கோபமா? நான் கோபம் ஒண்ணும் பேசினேயே. ஆம்பளைங்க ஆம்பளைங்களை எந்தெந்த வகையில் அடிமைப்படுத்துறாங்கிறத பத்தி சொன்னேன். அடிமை என்ற வார்த்தைக்கே நீ நம்ம மகராஜில அர்த்தம் கிடையாது.
காந்தா, பெண்களின் முன்னேற்றத்தை நாங்கள் எவ்வளவு பிரசங்கங்கள் செய்யறோம், எவ்வளவு புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறோம். இல்ல, உள்ள எழுத்து வாழ்க்கைக்கு பயன்படுமா? பயனுள்ளதாக செய்ய வேண்டியதான் நமது லட்சியம். லட்சியம் இல்லாதவங்களே இனி ஓரம் மதிக்கவே மதிக்காது. ஆம், உண்மைதான் காந்தா. நம்ம கல்யாணத்தை பத்தி உன் அம்மாவிடம் கேட்டியா? என்ன சொன்னார்கள்? கலப்பு மனத்தால் கலங்கிய கன்னிப்பெண்களின் கதைகளை பத்தி சொன்னாங்க. ஏன்? சீர்திருத்தம் பேசுற வாபஸ் ஆவது பத்தி சொன்னாங்க. அப்படியானா என்ன சுயநலம் உள்ளவனாகவா நீ நினைக்கிற? இந்த உறுதி ஒரு நாளும் மாறாது. உயிர் போலும் இசை பாடும் குலமா மணியே, குலம் வாழும் என காணும் எனதார் உயிரே. உயிர் போலும் இசை பாடும் குலமா மணியே, குலம் வாழும் என காணும் எனதார் உயிரே. காணும் கண்மேவும் ஒளி போலும் கலந்தோம் நாமே, கலைத்தே வயிலே கருவாமுகிலே, கலைத்தே வயிலே கருவாமுகிலே. புதிதான மனவாழ்வில் புதுவோம் நாமே, உபதினமே என் நலமே விரதே போட்டோமே. புனிதமிகும் காதல் தானே, புனிதமிகும் காதல் தானே. தனித்தொரு போதும் கருத்துளதாம் காதல், கருத்துளதாம் காதல். பேர் வாங்க. என்ன சமாச்சாரம்? ஒண்ணு இல்ல, தங்கச்சி காரியம் ஒரு மாதிரியா முடிஞ்சிருச்சு, இன்னமே ஓங்காரியம் ஒரு வழியா முடிஞ்சிடணும். என்னது? ஒண்ணு இல்லப்பா, வர மாசம் கல்யாண மாசம் வர, அதுக்காக சொன்னேன். ஓஹோ, நேத்துதான் பட்டணத்துல இருந்து வந்தேன். உனக்கு பொருத்தமான இடம் ஒண்ணு பாத்துருக்கேன் போ. அடாடா, பொண்ணு மூக்கு முடியும் கிளியே தான் போ. அப்படியா? அப்படின்னா அந்த பொண்ணு கிளி மாதிரி சுதந்திரமாவே இருக்கட்டுமே. ஏன் அதுக்கு கல்யாணத்தை பண்ணி நம்ம கஷ்டத்தை கொடுக்கணும்? நீ என்னப்பா மேடையில பிரசங்கம் பண்ற மாதிரியே பேசுறிய? அந்த பொண்ணு இருக்கே, படிப்புல சாட்சா சரஸ்வதி தான் போ. அப்படியா? அப்படின்னா உம்ம படைச்ச பிரம்மதேவனுக்கு தான் சரிப்படும். அட, நான் காரியமா பேசுனா நீ விளையாண்டுகிட்டே இருக்கிய. என் பரந்த அனுபவத்துல இந்த மாதிரி அழகான ஜோடி நான் பார்த்ததே இல்லை போ. அந்த பொண்ணை மட்டும் நீ பார்த்த, இன்னைக்கெல்லாம் பாத்துக்கிட்டே அப்படியே உட்காந்துருவ. அப்போ நான் வேற வேலைக்கே போக முடியாது. நிக்கிறீங்களே, இப்படி உட்காருங்க. ஆமா, உங்களுக்கு மந்த்லி என்ன இன்கம் வரும்? என்னது? இல்ல, இந்த மாதிரி காரியங்கள்ல மாசம் என்ன வருமானம் வரும்னு கேக்குறேன். அட, நீ என்னப்பா? ஆமா, நீ என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்க போல தெரியுது. இந்த மொட்டை தலைக்கு முழங்காலுக்கு முடிச்சு போட்டுட்டு திரியறானுங்களே இந்த கல்யாணத்தை தரகா பசங்க, அவங்க கோஷ்டியில என்னையும் சேர்த்துட்டியோ? அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா, ஏதோ சாப்பாட்டுக்கு அப்பையும் வச்ச சொத்து கொஞ்சம் இருக்கு,
அதை வச்சு யோக்கியமா காலத்தை கடத்திக்கிட்டு நான் பெரிய மனுஷன் வீட்டுக்கு போக வர இருப்பேன். சுருக்கமா சொல்றேன்ப்பா, இந்த ஊர்ல எங்க நல்ல காரியம் நடந்தாலும் சரி அங்க எந்த குருசாம் உள்ள கண்டிப்பா இருப்பார். ஏன் அதெல்லாம் கெடுக்குவா? சேகர், இது என்ன தந்திப்படி? என்னது சந்தியா? சபாபதி, ஐயோ மேலா, அம்மா நளிராமின் கணவன் இறந்து போனான். தெய்வாதீனமா ஏற்பட்ட கஷ்டத்துக்கு நாம என்னப்ப பண்றது? இவன் ஒரே பொண்ணு, அவ நல்லா இருக்கணும்னு நினைச்சுதான் நான் இவ்வளவு செலவு பண்ணி கல்யாணம் எல்லாம் பண்ணேன். அவ தலையெழுத்து இப்படி எல்லாம் ஆகணும்னு இருக்கா போல இருக்கு. இதுக்கு நாம் வருத்தப்பட்டு என்ன பண்றது? ஏழுப்பா சேகர், போய் சாப்பிடு போ. சேகர், எனக்கும் உடம்பு என்னமோ போல இருக்கு. எழுந்து குளிச்சுட்டு சாப்பிட. எழுந்துரு. சேகர், சேகர், என்னப்பா இவ்வளவோ தைரியசாலியான நீயா இப்படி வருத்தப்படுறது? கஷ்டம் என்ன கல்லு மண்ணு தூணுக்கா வரும்? நம்ம போல மனுஷாளுக்கு தானே வரும். நீ ஊருக்கெல்லாம் உபதேசம் பண்ற, உனக்கு உபதேசம் பண்ண ஒருத்தராலே முடியாது. சரி சரி வாப்பா, இப்படி போய் உலாத்திட்டு வரும். மனசுக்காவது ஆறுதலா? வந்த உடனே ஆரம்பிச்சிட்டியா பழைய விடியும்? புரிஞ்சது, எனக்கு புரிஞ்சுட்டது. என்ன பார்த்த சந்தோஷத்துல இந்த பால் சங்கதிய மறந்து விட்டேன். இப்ப கோபம் வருத? கோபம் என்ன? அம்மாவுக்கு நான் என்ன சொல்றதா? என்ன வேணுமோ சொல்லிக்கோ. எனக்கு பசிச்சது, குடிச்சு விட்டேன். பசிச்சா குடிச்சா? ஆமா,
தனி மனுஷனுக்கு உணவினில் ஜெகத்தினை அழிச்சுடுவோம். உன் பால் என்ன பதம்? ஜெகத்தை அழிச்சுடுவியா? அதுக்கு பால் வேணே. பாலா? ஏ ஜெகத்தை அழிக்க அனுமாரு எங்கே அழிச்சது அந்த மாதிரி தானே. மனுஷனுக்கு உணவு இல்லைன்னா சாப்பாடு போட்டா போச்சு, அதுக்கு என்னத்துக்கு ஜெகத்தை அழிக்கணும்? அப்படி இல்ல அர்த்தம், உழைக்கிறவங்களே பட்டினி போடப்படாது. அப்படி போட்டா அந்த ஆட்டை புரட்சி பள்ளி மாத்தி வச்சு போடணும். ரெண்டு வருஷத்துல எம்பிட்டு பேச கத்துக்கிட்டேன், உன்னோட பேசுறதே தப்பு. தொடப்படாதா? சரி, இந்த என்னது எனக்கு தெரியலையே, முதலைய பாரு இது என்ன? தெரியுமா, நீ சைக்கிள் ஏற கத்துக்கிறியா? நான் சொல்லி தரேன். ஐயோ நான் மாட்டேமா. ஏ ஒரே நாள் கத்துக்கலாம். ஆமா, அப்புறம் நீ தனியா ஜம் 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 ஜம்னு ரோட்ல எல்லாம் போலாம். சைக்கிளா? ஐயா அம்மா பாத்துட்டாங்கன்னா? அட அவங்க இல்ல, அவங்க நம்ம பெரிய கணக்கு பிள்ளையா இருக்காரு, அவருக்கு இன்னைக்கு பிறந்த நாள், அதுக்காக போயிருக்காங்க. வா. என்ன? டேய் வா, வராங்க. வாராங்க. இங்க என்ன நிக்கிற? இங்க உனக்கு போய் சேரு பெஞ்சு நாற்காலி தரை தூணு எல்லாத்தையும் நல்ல தொட போ. டேய் அந்த சோபா இருக்கு பாரு, அதை நல்லா எடுத்து அதுலயே படுத்து தூங்கு போ. கீழே உழுந்துட்டுனா ஏறு, நல்லா இருக்கேன். படல் படல். சரி அப்படிதான். எப்படி இருக்கு? அதுல படல்ல காது வச்சுக்க. இதுல குடிச்சியா? நல்ல படி. அத மிதி சைக்கிள் வேண்டாம். திருப்பு. ஏய் ஏய் ஐயோ, ஏய் இந்தா, ஏய் ஐயோ, ஏய் 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 ஐயோ, ஏய் என்னது? சைக்கிள் கத்துக்கிறது? இப்படிதான் சைக்கிள் கத்துக்கிறதா? இப்படி சைக்கிள் கத்துக்கிறது எனக்கு வேண்டாம், என்ன இறக்கி விடுக்கு. அத எப்படி முடியும்? ஆரம்பிச்சாச்ச, அப்புறம் சும்மா விட்டுட்டா எனக்கு பெருமை ஏதுன்னே. பயமா இருக்கு, விட்டுடாதே. உன்னை பிடிக்க முடியாதா? நீ இப்படியே கவலைப்பட்டுகிட்டு இருந்தா இறந்து போன ஆளை மறுபடியும் கொண்டாந்துட முடியுமா? இனிமே உன் தங்க நடினாவுக்கு என்ன நல்லது செய்யலாம்னு அத பத்தி யோசனை செய்ப்பா. ஊராருடைய அவச்சொல்லுக்காக எங்க அப்பா ரொம்ப பயப்படுறாரு.
அவருக்கு விரோதமா இந்த காரியத்தை செய்யக்கூடாதுன்னு நான் இங்க யோசிக்கிறேன். சரிதான் சேகர், நான் சொல்றதை கேளு. நல்ல காரியம் செய்யறப்ப முட்டுக்கட்ட போடுறவங்க அப்பாவா இருந்தாலும் சரி தாத்தாவா இருந்தாலும் சரி எதிர்த்து போராடித்தான் தீரணும். சொமு, பழமையான காரியங்களுக்கெல்லாம் மரியாதை இல்லாம நடக்கணுமேன்னு எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. நல்லா இருக்குதே நியாயம். இந்த தாஜ்மஹால் கட்டடம் ரொம்ப பழமையானதான், ஆனா எவ்வளவோ அழகான வேலைப்பாடோடு அமைஞ்சிருக்குது. இதை பாதுகாக்க வேண்டியது நியாயம்தான். இதே மாதிரி பழமைங்கிறதுக்காக ஓட்டையா உளுத்து போன குடிசையை கூட நாம் பாதுகாக்க முடியுமா? இந்த பார் சேகர், நீ யாரை பத்தியும் யோசிக்காத, மறுபடியும் உன் தங்க நளினாவுக்கு கல்யாணம் செய்ய ஏற்பாடு செய், அதுதான் உன் கடமை. ஆமா, என் கடமைதான். இங்கதான் இருக்கேன். இந்தா இந்த மருந்து கொஞ்சம் சாப்பிடுங்க. கொஞ்சம் சாப்பிடுங்கம்மா. வேண்டாம். நீங்க மனசு வச்சா எல்லா காரியமும் சரியாயிடும். நளினாவுடைய கட்டத்தையும் போச்சிடலாம். தாயின் உயிருக்காக தயவு காட்டக்கூடாதா? என்ன என்னடா பண்ண சொல்ற, இதனடா கர்மமா இருக்கு. இன்னைக்கு யோசிக்காம ஒரு காரியத்தை செய்தா ஊர்ல இருக்கிற மாதிரி பெரிய மனுஷன் என்னடா சொல்லுவான்? நீங்க சொல்றது நியாயம்தான்ப்பா, ஆனா நளினாவை போல இருக்கிற சிறு வயது பெண்களுக்கு எல்லாம் கல்யாணம் செய்துக்கலாம்னு சில பெரியவங்க சொல்றாங்களே, அவங்க எல்லாம் யோசிக்காமையா சொல்றாங்க? என்னடா அதிகமா பேசுற, எந்த பெரிய மனுஷன் அவங்ககிட்ட சொன்னவன்? ஏன்ப்பா இப்படி கோபமா பேசுறீங்க? உலகம் போற்றும் உத்தமர் மகாத்மா காந்தியடிகள் சொல்லியிருக்கிறார், கவி சக்கரவர்த்தி பாரதியும் சொல்லியிருக்கிறார். ஆகையால் நளினாவுக்கு கண்டிப்பாய் கல்யாணம் செய்து விட வேண்டியதான். ஓஹோ, எனக்கே புத்தி சொல்ல வந்துட்டியா? இந்த ஊர்லயே நீ ஒருத்தன் தான் புத்திசாலி, மத்தவெல்லாம் மடே. ஏண்டா குழந்தை, அவனுக்கு தெரிஞ்சவங்க நீங்களும் என் பேசிட்டு இருக்கீங்க. நீங்களும் பேசாம இருப்பா. அவர் எப்படி பேசாம இருப்பாரு? என்ன விட வளர்ந்துட்டாருல, அப்பம் பிள்ளைங்கிற மரியாதை எல்லாம் போச்சு இந்த வீட்டுல. ஆமாமா, நெடு நாளா இருக்கிற ஒரு மூட பழக்கத்தை மாத்தி நல்லது செஞ்சுட்டா இந்த ஊர்ல இருக்கிற பெரிய மனுஷங்க சும்மா இருக்க மாட்டாங்க. என்னடா ஒரு மூடங்கடான் பேசிக்கிட்டு இருக்கிறது? ஏன் ரொம்ப நாள் மிச்சு விட்டா போடுறது? அரங்கடா பள்ளிகளை ஒழுங்கு விட பாத்துக்கலாம். அம்மா, இங்க வரக்கூடாதுன்னு சொல்லிருக்கேனா இல்லையா?
நான் சும்மா வரல, உனக்கு அட்வான்ஸ் கொடுக்க வந்திருக்கேன். அட்வான்ஸ்? அட்வான்ஸா? எதுக்கு? ஒரு கல்யாண வீட்டுல நீ வந்து அப்படி மோர் கடையணும். கல்யாண வீட்டுல மோர் கடையவா? சொல்றேன், இங்க வா. இந்த கல்யாண வீட்டுங்கள்ல பாட்டு கச்சேரி, நாயன கச்சேரி, நாட்டிய கச்சேரி, அதுதான் டான்ஸ், இதெல்லாம் வைக்கிறாங்கல்ல, அத மாதிரி நீ மோர் கடையிறதையும் ஒரு கச்சேரியா வைக்கலாம்னு எனக்கு தோணுது. ஏய், எப்படி இருக்கு உனக்கு? நிஜமா சத்தியமா நல்லா இருக்கு, அதனாலதான் கூப்பிடுறேன். டான்ஸுக்கும் நீ மோர் கடையிறதுக்கும் என்ன வித்தியாசம்? மோர் கடைஞ்சுக்கிட்டே இருந்தா டான்ஸ் கத்துக்கலாம் போறது எனக்கு தெரியுது. அவங்க நடனம் இப்படி இப்படி ஆடுறாங்க, நீயும் இப்படி இருந்தாரு. இந்த மோர் கடையில ரெண்டும் ஒண்ணு மாதிரி தானே தெரியுது. அது மட்டுமா, இந்த ஆப்பைய கேட்டிய இப்படின்னு டான்ஸ் ஆடுறாங்களே அவங்க இப்படின்னு அவங்களும் தான் வைக்கிறாங்க. இவ்வளவு நாள் இப்படி கேட்டுக்கிட்டே இருக்காங்க, அண்ணான்னு ஒருத்தருக்கும் புரியல. எனக்கு தெரிஞ்சு போச்சு, இப்போ ஆப்பைய கேட்கறாங்கன்னு சொல்லி. அதுக்கப்புறம் இந்த வெண்ணெய் எப்படி அப்படி எடுத்து இப்படி வச்ச, இப்படி எடுத்து இப்படி வச்ச, அவங்களும் தை 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 தைன்னு ஆடுறாங்க. இல்லை என்ன வித்தியாசம் நான் கேட்குறேன். ஏன் சொல்றேன்னா, பொம்பளைங்க வீட்டு வேலைய ஒழுங்கா செஞ்சுக்கிட்டே இருந்தா ரொம்ப நல்ல அழகா இருக்கு பாக்குறது. ஆமா, இந்த மனுஷன் பேசிக்கிட்டு இருக்கேன், கொஞ்சம் கூட ரெஸ்பெக்ட் கொடுக்கல நீ எனக்கு. எனக்கு என்ன உனக்கு வருது? கட்டகாலமா? அது ஏன் இனி வரப்போகுது? அதான் வந்துட்டு போயிட்டுதே. இனி என்ன வருதா? போ. என்ன நினைந்தாரோடி, ராகம் தோடி, தாளம் ஆதி. நினைந்தாரோடி நினைந்தாரோடி எல்லாம் மணிக்க வல்லோடி நல்ல பலூன் வெடிச்சு வச்சு வாங்கிட்டு வந்தா காசு வச்சு விட்டு உனக்கேண்டா இந்த தொழில்? ஓடியாண்டு கையும் கலங்கமா புடிச்சுக்கிட்டேன். இதே என்னைய திருடிக்கிறான். இந்த வயசுல எனக்கு யாரையா பொண்ணு கொடுப்பாங்க?
சொன்னீங்க போங்க. மீரா சார் ஆரம்பம் முதலியார்னா ஆயிரம் பொண்ணும் அலறிக்கிட்டு வருமே. வயசுவா கவனிக்க போறாங்க என்ன? நேற்று இந்த பத்திர விஷயமா சனிகிட்ட சொல்லிவிட்டீங்கன்னா அது நேற்று நாள் சரியில்லை, இன்னைக்கு அமாவாசை இருக்கு, நல்ல நாளா இருக்கேன்னு பதிஞ்சு பண்ணுங்க. அட, என்னைக்கு நாள் எனக்கு சரியா இல்லையா? இன்னும் ரெண்டு மூணு நாள் பொறுத்துவா. இல்ல அப்ப நாங்க சேகர் இருப்போம், அவன் இடத்துல போய் சொல்லு. பெரிய உபதிரம், எவனாவது வந்து தொலைகிறான் ஐயா. அப்புறம் கேட்டீங்களா, பட்டணத்துல முதலியார் குடும்பம் இருக்குது, பொண்ணும் தாயும் தான் இருக்கிறாங்க, பொண்ணு நல்லா படிச்சிருக்கான். படிப்பை பத்தி நமக்கு என்ன, இங்க வந்து என்ன உத்தியோகமா பார்க்க போறோம்? அதுக்கு இல்லைங்க, பொண்ணு பாக்குறது ரொம்ப லட்சணமா இருக்கும். ஆமா, அப்படியா எனக்கு கொடுக்கணும். என்னங்க இது? ஆனா உங்களுக்கு கொஞ்சம் பணம் விட, ஒரு 5000 ரூபாய் இப்படி தள்ளுனீங்கன்னா அடுத்த நிமிஷம் காரியத்தை கரெக்டா பண்றேன். ஏழை நோட்டி சொன்னா எங்க போயிரும்? நீயே நல்லா யோசிச்சு பாரு, உலகத்துல பணம் இல்லாம என்ன? அதாவது நீ நல்லா இருக்குங்கிறதா என் அபிப்பிராயம்? உனக்கு நான் தப்பான யோசனை சொல்லி நினைக்கிறியா? நீங்க தப்பா சொல்ல மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். மிரா சார் ஆர்வம் முதலியாருன்னா மிரா சார், வேற எதை பத்தியும் யோசிக்கல. வயசு என்ன? 50 தான். ஆனா ஆளை பார்த்தா 35 கூட சொல்ல. என் சொந்த காரியத்தை கூட கவனிக்கிறது இல்ல. நான் என்னத்து சொல்ல போறேன்? நீ உன் நிலைமை நல்லா நினைச்சு பாத்துக்க, அவ்வளவுதான் சொல்லுவேன். நீ என்ன சின்ன பிள்ளை என்ன சொல்றது உனக்கு? நான் வேற என்ன சொல்ல போறேன்? எங்களுக்கு ஒரு குறவும் வராம நீங்க பாத்துக்கிறாரு. நீ எல்லாத்தையும் என் பொறுப்புல விட்டுறேன். என் பரந்த அனுபவான ஜோடி நான் பார்த்ததே இல்ல. அப்ப நான் வரட்டுமா? என்ன யோசனை பண்றீங்க? ஒண்ணு இல்ல, அதிகமா இல்ல, ஒரு 50 ரூபா தான். வேற வழி இல்லையம்மா, உங்களை விட நான் தனியாவே இருந்துடலாம். நான் ரொம்ப நாள் உயிரோடு இருக்கிறதே கஷ்டம், மீள முடியாத நரகத்துல தள்ளிட்டு போய் பாக்குறேன். எல்லாம் தெரிஞ்ச நீயே இப்படி பேசலாமா? நானும் உமாவும் ஒழுங்கான முறையில தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். ஆனா ஜாதி வித்தியாசம் காரணமா என்னை முதலியாரின் வைப்பாட்டியே நாங்க, என் வயசுல பிறந்த பாவம் ஒன்னையா கல்யாணம் பண்ணிக்க வர்றா. அம்மா, கலப்பு மனத்திருந்த பெண்ணுக்கு ஒழுங்கா கல்யாணம்? நம்ம கிட்டையும் பணம் இருந்தா நானும் நீனும் போட்டி போட்டுக்கிட்டு வருவாங்க. சீர்திருத்தம் பேசுற வாலிபங்கிட்டையும் பணம் கிடையாது. அம்மா, என்னை உள்ளன்போடு நேசித்த உத்தமர் இன்று வாடுகிறாரே, மூர்த்தி விடுதலையான் அவரையே நான் கல்யாணம் செய்து கொள்கிறேன். அம்மா, உங்க அப்பா வச்சுட்டு போன பணம் பூராவும் சேர்ந்து போச்சு. முதலியாரு பெரிய பணக்காரன், அதிலும் வயசு ஜாஸ்தி ஆயிடல. ஆம்பளைங்க இளைய சம்சாரத்துக்கிட்ட ரொம்ப பிரியமா நடந்துக்குவாங்க. நான் எது என் வார்த்தை இனி மறுத்து பேசவே மாட்டேன். நமக்கு வேற யார் ஆதரவு இருக்கா? சொல்லையோ முதல்ல வரும்போதே வாசல்ல விதைவித்தானா பார்க்கலாம். ஏம்மா இதெல்லாம் நீயா தெரிஞ்சுக்க வேண்டாம்? சரி சரி வா வா. Hmm.
நீங்க ஏன் கவலையா இருக்கிறீங்கன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். என்னமோ ஒருத்தன் வந்தான் சகுனி மாமா மாதிரி குருசாமி பிள்ளைன்னு பேரை வச்சுக்கிட்டு. ஆமாங்க, இப்போ ஐயாவுக்கு நிஜமாவே கல்யாணம் ஆயிடுச்சா? ஆமா, அவருக்கு கட்டகால ஆரம்பம் ஆயிடுச்சு. நளினா உங்ககிட்ட எப்பாவது சந்தோஷமா பேசுறாளா? ஏது சந்தோஷம், ஒரே ஒரு நாளைக்கு பேசிருக்காங்க. என்ன தெரியுங்களா, உங்களுக்கு கல்யாணம் ஆகணுமா, ஒரு குழந்தை பிறக்கணுமா, அத அந்த அம்மா மடியில போட்டு விளையாடணுமா அப்படின்னு சொன்னாங்க. ஏங்க, நீங்க தங்கச்சி அம்மாளுக்காகவாவது கல்யாணம்? இந்த மாதிரி சமாச்சாரம் நீ பேசக்கூடாது. தண்ணி குடிக்காம கூட போறாரு, போற இடத்துக்கெல்லாம் வர்றதா? போச்சு, இந்த வீட்டுல எல்லாருமே ஒவ்வொரு தினசா மாறி போயிட்டாங்க. ஐயா என்னடா அண்ணா கல்யாணத்தை பண்ணிட்டு வந்துட்டாரு, அந்த புள்ள என்னடா அண்ணா வீட்டோட வந்துடுச்சு, இவர் என்னடா அண்ணா இப்படி இருக்காரு, நானும் ஒரு தினசா மாறி போயிடுவனும். என்னங்க அம்மா இப்படியே சண்டை போடுறதா? என்னைக்கு தாங்க தீர்றது? தம்பிகிட்ட சொல்லுங்க, நானும் சொல்றேன். கோவிக்காம கொஞ்சம் நிதானமாவே சொல்லுங்க. இந்தாடா சேகர், கடைசியா நீ என்னதான் சொல்ற? அப்பா, என்னுடைய கல்யாணத்தை பத்தி இப்பொழுது என்ன கவலை? முதலில் தங்கை நளினாவுக்கு வழி பிறக்கட்டும். அதுக்கு இதுக்கு என்ன போடாதப்பா? இப்ப நீ கல்யாணம் பண்ணிக்க, வயசாயிருச்சு பாரு. அட, பின்னால பெரியவங்க சம்மந்தப்பட்டா தங்கச்சி கொண்டு செஞ்சுட்டா போச்சு. அதுக்காக இவனுக்கு இவன் தங்கச்சி நடத்துல இருக்கிற பிரிய மாதிரி நான் பெத்த பண்ண கிட்ட எனக்கு இருக்காது. கொஞ்சம் கூட தர்ம நியாயம் நல்லது கிட்டத்தையா பேசலாம் பாருங்க, பெரிய மனுஷன் மாதிரி. ஆமாப்பா பாரு, அவர் கூட இதே கவலையினாலதான் துரும்பா இழைச்சிட்டாரு. என்ன கூட இதுவரைக்கும் ஒரு 100 தரம் கேட்டுருப்பா. கவலைப்பட்டு கொண்டே இருந்தால் காரியம் முடிந்து விடுமா? அப்பா, நளினாவிடம் உங்களுக்கு உண்மையில் அன்பு இருக்குமானால் இந்த வயதில் அவளை கல்யாணம் செய்ததுக்கு ஏனப்பா இவ்வளவு யோசிப்பீர்கள்? சிந்தி பாருங்கள், சூரியனுடைய பிரகாசத்தை கொலை செய்ய யாருக்காவது உரிமை உண்டா? ஒருவருடைய வாழ்க்கையின் இன்பத்தை கொலை செய்வதுதான் உங்களுடைய தர்ம நியாயமா? நீ இளம வேகத்துல பேசுறடா. நம்முடைய குலம் என்ன, கோத்திரம் என்ன, ஜாதி என்ன? மனிதனுக்காக ஜாதியா, ஜாதிக்காக மனிதனா? மக்களின் வாழ்வை பாழாக்கும் ஜாதி நமக்கு வேண்டாம்ப்பா. ஐயா, நீங்கள் பொது மனிதர், நீங்களே சொல்லுங்கள். நளினாவை போன்ற பெண்கள் இந்த வயதில் கல்யாணம் செய்து கொள்ளக்கூடாது என்று சொல்வது எவ்வளவு பெரிய அக்கிரமம்? நியாயம்தான். என்னையா குருசாமி பிள்ளை, தலைமுறை தலைமுறையா நடந்து வர ஒரு காரியத்துக்கு விரோதமா இன்னைக்கு நாம் செய்துட்டு நாளைக்கு நாமளும் பெரிய மனுஷன் 4 பேருக்கு முன்னாடி தலை காட்ட முடியுமா? அதுவும் நியாயம்தான். ஏய்யா, ஒரு பெண் வாழ வழி செய்யாமல் இருக்கும் ஒரு பழத்தை மாற்றி விட்டால் நாம் சின்ன மனிதர்களாகி விடுவோமா? அப்பா, உங்கள் சொந்த கௌரவத்திற்காக ஒரு பெண்ணின் வாழ்வை நாசமாக்காதீர்கள். அப்படி செய்து யாரும் உங்களை பெரிய மனிதன் என்று புகழ வேண்டாம். இந்தடா சேகர், இதெல்லாம் நாமா பார்த்து செய்யறதில்லடா. நம்ம குழந்தை நல்லா வாழணுங்கிறதுக்காகத்தானே ஜாதகம் பொருத்தம் எல்லாம் பார்த்து செய்தோம். நாம செய்யறதுல என்ன இருக்கு? இதெல்லாம் கடவுள் செய்யலப்பா. முன்னேற்றம் இல்லாமல் முட்டாள்தனமாக வாழ்வதற்கெல்லாம் கடவுளா பொறுப்பு? அப்பா, ஒரு கன்னிப்பெண் சந்தோஷமாக வாழ்வதை கடவுள் வந்து தடை செய்தா நான் கதையில் கூட படித்ததில்லையே. பாரியா பாரியா, அவன் பேசுறத பாரியா. தம்பி, நான் வேண்டான்னு சொல்றதாக என் மேல கோவப்படாதப்பா. ஆனா என் பரந்த அனுபவத்துல சொல்றேன், நல்ல காரியத்தை கூட நல்லா யோசிச்சு 4 பேர் சம்மதத்தையும் தெரிஞ்சுக்கிட்டுதாப்பா செய்யணும். ஆனா கண்டிப்பா செய்ய வேண்டியது. என்னையா, ஒரு பெண் விதவையானதுக்கு அப்புறம் எப்படியா கல்யாணம் பண்றது? விதவையா? அப்பா அப்பா, உங்கள் வாயால் இனிமேல் அந்த வார்த்தையை சொல்லாதீர்கள். அழகு தெய்வங்களை அவலட்சணப்படுத்தும் சில அக்கிரமக்காரர்களை கண்டு அஞ்சாதீர்கள். இந்த வயதில் நளினா கல்யாணம் செய்து கொள்வதை தடை செய்வது பெரிய அநியாயம் அப்பா. சேகர், நீ சும்மா இதை பத்தி பேசி பேசி என்ன தொந்தரவு செய்யாது. நான் நல்லா யோசனை பண்ணித்தான் சொல்லுவேன். நீ இப்ப பேசாம போ. யோசியுங்கள், உங்கள் ஒரு சொல்லில் அடங்கி இருக்கிறது உங்கள் பெண்ணின் வாழ்க்கை. யோசித்து நல்ல முடிவு. அப்பவே ஆரோக்கியத்தை கருத்து இருக்குதுப்பா. இருக்கா? நாற்காலியும் கொண்டு போயிருவோம் பார்த்தேன். ஆனா உங்க பரந்த அனுபவத்துல இதெல்லாம் பொடி இல்லையா?
அவரு கல்யாணம் பண்ணி ஆசைப்பட்டது நான் அப்பா மொத முதல்ல வேண்டாம்னு தடுத்தேன். அதுக்கு அப்போ அதுக்கு தனி மரியாதை கொடுக்க சொல்ல இல்ல வேண்டாம். எனக்கு உங்களை அப்படி விட்டுறதுக்கு எனக்கு இஷ்டம் இல்ல. என்னப்பா இது ஜம்மா, நீங்க அடிபட்டதுல எனக்கு ரொம்ப சங்கடம். என்னப்பா இதா சத்தியம், நான் போறேப்பா. நீங்க என்ன நம்புறது இல்ல எப்பவும். என்ன நீங்க நல்ல ஏன்பா இன்னும் கொஞ்ச நாளையில விடுதலையாக போற, ஏன் ஒரு சாரமும் ஒரே கவலையா இருக்க? சந்தோஷமாப்பா. விடுதலை? எனக்கு விடுதலையா? அதை விட தூக்கு தண்டனைன்னு சொன்னா ரொம்ப சந்தோஷமா வருது. நீ யாரப்பா? இங்க இருந்து வெளியேறி போனாலே போதும்னு இருக்கும். நீ என்ன உலகத்தையே வெறும் ஒரே வஞ்சன கூட்டம். பணத்தை தான் தெய்வமா மதிக்கிறாங்க. ஒரு ஆம்பளை உதவி செய்து திருடனா அனுப்பிச்சிருக்கான். ஒரு பொம்பளை செய்த துரோகத்துக்கு பழி வாங்கிட்டு நாளைக்கு கொலைகாரனா வரப்போறேன். என்ன பாவம் பண்ணமோ இந்த கதியில இருக்கும். இன்னும் நீ கொலை வேற பண்ண போறியா? எல்லாம் கடவுள் செயல் தம்பி. கடவுள் செயல் தரிசிக்கும் நாள் வருமோயினி. என்னப்பா இது, ஏன் இப்படி இருக்கு? என்னப்பா இது, என்ன பேச கூட மாட்டேங்கிறியே? எங்க அப்பா கல்யாணம் பண்ணிருக்கற தெரியுமா உனக்கு? தெரியுமே. ஆமா, உன்னெல்லாம் நான் கூப்பிட மறந்துட்டேன். ஆனா நானே கல்யாணத்துக்கு போகல. என்னப்பா இது, என்ன என்னென்னமோ மாதிரி பேசுறிய சோமு. என் தங்க நளினாவை கல்யாணம் செய்து வைக்க கூடாது? ஓ, இது விஷயமா தான் நான் கூட உங்ககிட்ட பேசணும்னு இருந்தேன். சோமு, எனக்கு தாகமா இருக்கு, கொஞ்சம் குடிக்க தண்ணி கொண்டா. தண்ணி கூட சாப்பிடாம நீ பாட்டு போய்கிட்டே இருக்க? எங்க வீட்டுல தண்ணியில இருந்து உங்க வீட்டுல தண்ணி குடிக்க வந்தா பைத்தியக்காரனா இருக்கே? தண்ணி குடிக்கிறாங்க. மாறன் சொந்தம் சேருமா? மனமும் வந்த மாறன் சொந்தம் சேரும். என்னை மணந்த கிழவன் மனம் மாறுமா? அழகை நிறியல் காணவே வேறுமா? அல்லது இங்கே குருடல் புகழ்ந்திடவே நேருமா? நேசமில்ல காலம் நீ போலே, நீ நிலமே மாமாக்க கூடுமா? நேசமில்லா காலனே போலே, மேல் மாறுமா கூடுமா? காலம் போன காமுகன் கண்மணம் உண்மையாகுமா? காலம் போன காமுகன் கல்யாணம் உண்மையாகுமா? கவலையது கிழவன் மனம் மாறுமா? அடாடாடா, இது என்ன இது? எப்பப்பா ஆட்டமும் பாட்டமும்? இது என்ன சினிமா கொட்டாயா? சினிமா கொட்டாயிலதான் பாடுவாங்கறத நீங்க சொல்லிதான் நான் தெரிஞ்சுக்கிறேன். குடும்பமா லட்சணமா புருஷம் புண்டாட்டிங்கிற மரியாதையா? காலையில எந்திரிச்சு குளிக்கவும் தலை செய்யவும் பொட்டு வைக்கவும் புடவை கட்டவுமே ஒரு நாள் பாழா போகுது உனக்கு. ஏன் அதெல்லாம் தீதுக்காம பாக்குறதுக்கு பயங்கரமா காட்சி அடிக்கணுமா? வேண்டாம் வேண்டாம், அழகு பண்ணிக்க வேண்டியதுதான். இருந்தாலும் அதுவும் ஒரு அளவோட இருக்கணும் பாரு. அளவுக்கு மீறி என்ன செஞ்சுக்கிட்டேனா? இந்தாமா, கொஞ்சம் கோவப்படாம தானே கேளு.
நானும் தெரியாம தான் கேட்கறேன். இந்த டோலக்கு கண்ணாடி ஜோடு குடை எல்லாம் பட்டணத்துல வச்சுக்கிட்டா சரியா இருக்கும். இங்க அதுவும் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் என்னத்துக்கு இதெல்லாம்? கல்யாணம் ஆகி புருஷ வீடு வந்த உடனே எல்லா நகையும் கலட்டி வச்சுன்னு உங்க ஊர் வழக்கம் போல் இருக்கு. இல்ல இல்ல இல்ல, அதுக்காக சொல்லல. பாக்குறவங்க ஒரு மாதிரியா நினைப்பாங்க பாரு. பாக்குறவங்களுக்கு பயந்து இருந்தா இந்த மாதிரி மோசமான காரியம் ஏன் நடக்குது? நீங்க அனாவசியமா வர வர என் சொந்த விஷயத்துல எல்லாம் தலையிட ஆரம்பிச்சிட்டு இருக்கீங்க. எனக்கு வந்து லெட்டர் கூட பிரிச்சு பாத்துருக்கீங்க. த கண்ட்ரி ப்ரூட்ஸ். என்னது ப்ரூட்ஸா? கொஞ்சம் தமிழ்ல தானே பேசு. இதாண்டா சரி, எங்க போறேன்? வாக்கிங் போறேன். எங்க போற? வாக்கிங் போறேன். போவேன். வீட்டுல அந்த பொண்ணு தனியா கஷ்டப்படுது, கூட இருந்து வேலைகளை செய்யாம என்னமோ வாக்கிங் போறாங்களாம். இல்ல வாக்கிங் உங்க வீட்டுக்கு வேலைக்காரிய வந்தேன் நினைச்சுக்கிட்டீங்களா? சரிதாம்மா, இதெல்லாம் என் முட்டாள்தனம். இல்ல இல்ல, பைத்தியக்காரத்தனம். பாவம், பைத்தியம் தான் பிடிச்சிடும் போல இருக்குது. பைத்தியம் பிடிச்ச அப்புறம் தானே என்ன கல்யாணம் பண்ணிட்டு இருக்கீங்க? இனிமேலா உங்களுக்கு பைத்தியம் பிடிக்க போகுது. ஆமாமா, உன்னை நான் தெரியாதனமா தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். கொஞ்சம் அடக்க உடக்கமா இருந்த மரத்தை காப்பாத்தடியம்மா. தாங்க தாங்க, கொஞ்சம் மரியாதையோட பேச கத்துக்கங்க. டி என்ன வேண்டி இருக்கு? டி நான்சென்ஸ். யாரே? ஓஹோ, ஏது நானும் போகுது போகுதுன்னு பார்த்தா தலைக்கு மேலதான் போக ஆரம்பிச்சா போறதுக்கு. எனக்கு வந்ததான் போக பிச்சு எழுதிடும் பிச்சு. ஆமா, வீடா வாசலா லட்சணமா இருக்கிறது. அந்த பொண்ணு என்னடா ஒரே அழுகியா எப்ப பார்த்தாலும் அழுதுகிட்டு இருக்குது. இவ வேற என்னமோ தாட் கூட்டு நின்றுகிட்டு ஒரே அட்டகாசம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாளே. சேகர் இந்தா பா, ஒண்ணுதான் வாங்க வாங்க. ஆமா, இது என்னடா இது? பழையும் துணியும் இது என்ன வேஷம்? இது தாடி மீசை எல்லாம் வளர்த்துக்கிட்டு பைத்தியக்கார மாதிரி இருக்கிறிய. ஆமா, இனிமே நீங்க தான் அழகா இருக்கணும். அடடு, நான் என்ன கேட்கற, நீ என்ன சொல்ற? அந்த கோணாங்கிட்ட பணம் வாங்கிட்டு சொன்ன வாங்கிட்டு வந்தியா? எந்த போனாரு? மூக்க கோணம். என் பணம் வாங்கிட்டு போன ஒரு கொண்டு கொடுக்க மாட்டாரா? ஒரு ஆள் இல்ல, இவர் பணத்தை போய் கேட்கறாங்களா? இந்தடா, நான் என்ன கேட்கற, நீ போகிட்டா இருக்கிறிய. திருவாணி எதுக்கு? உன் கல்யாணத்தை பத்தி. ஆமா ஆமா, நான் பண்ணிக்க வேண்டியதானே, பண்ணிக்கிறதா தீர்மானம் பண்ணிருக்கேன். அந்த சூப்பரண்ட் கூட பொண்ணு கொடுக்கறேன். அந்த பொண்ணு எனக்கு வேண்டாம், நான் பார்த்த பொண்ணு எனக்கு வேணும். ஓஹோ, ஏன் நாங்க பார்த்த பொண்ணு சரிப்படாதுங்களே? போகட்டும், அந்த மட்டும் கல்யாணமாவது பண்ணிக்கிறேன்னு சொன்னீங்க. சரி, எந்த பொண்ணை பார்த்துருக்க? ஆமா, நம்ம நளினாவுக்கு முதல்ல கல்யாணம் பண்ணிடுவீங்க, அவளுக்கு பிறக்கிற முதல் பெண் குழந்தை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். என்னடா, நீ வேற ஆரம்பிச்சு விட்டியா? நான் ஆரம்பிச்சு ரொம்ப நாளாய் போச்சு, இப்ப முடிக்கிற காலத்துக்கு வந்திருக்கேன். ஆமாடா, எல்லாரும் சேர்த்து முடிச்சு விடுங்க சீக்கிரமா. நான் பண்ண கரப்பிடி ஒவ்வொரு உருவமா வந்து சேர்ந்துருக்குது. என்ன முதலியாருக்கு உபகாரம் பண்றதா மனுஷனோட கடமைன்னு என் பரந்த அனுபவத்துல தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேனுங்க. ஒரு முக்கியமான காரியமா வந்தேன். என்ன அது? ரோஜிகாரம் கேளுங்க, இது அர்ஜென்டா ஒரு 100 ரூபாய் கைமாத்த வேண்டியிருக்கு. வேண்டாமா பாரு. அடடே பாப்பா, நான் இங்க ஒரு வேலையா வந்தேன், அப்படியே உங்களையும் பாத்துட்டு போயிடலாமேன்னு. அதனால என்ன, குழந்தைகிட்ட பேசிக்கிட்டு நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்துடுறேன். ஏய், அப்பா இல்லாத போது உன்ன இங்க வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல? அப்பா இருக்கிற போதுதான் வந்தேன், அவர் போயிட்டாரு, அதுக்கு நான் என்ன பண்ணுவேன்? நீ இப்ப போறியா இல்லையா? இல்ல. அப்ப நான் போறேன். போ. ஆமா, வேணுமா வேணாமா? ஏய், என்ன அடற்ற,
இந்தா இந்த ஒரு ரூபாய்க்கும் அவளுக்கு ரிப்பன் கொடு. ஆமா நிலை மோசமானது அனலின் மீதிலே அனலின் மீதிலே அனலின் மீதிலே முகாதினே நந்தோ கங்கேதையாழினே நிலையும் மோசமானதே நான் திருடம் மட்டும் இல்ல இன்னைக்கு கொலைகாரனாக போறேன். ஐயோ சீர்திருத்தம் பணத்தை பத்தி லட்சியமே இல்ல இதெல்லாம் ஊருக்கு உபதேசம். இன்னைக்கு பணம் கிழவனின் குமரன் ஆக்கி விட்டுதா மூர்த்தி? நீயும் என்ன கேவலமா நினைக்கிட்டா என் வாழ்நாளெல்லாம் நான் வீணாளா கழிச்சேனா? அவசர புத்திதானா? நான் பட்ட கஷ்டத்திற்கெல்லாம் நல்ல பலன் கிடைக்கும். உன் ரூபத்துலதான் நான் விடுதலை எதிர்பார்த்தேன். அதுவும் இந்த உலகத்திலிருந்தே எனக்கு கிடைக்கும் போது என்னை விட அதிர்ஷ்டசாலி வேற யாருமே இருக்க முடியாது. இஷ்டம் போலயே. ஏன் தயங்குற வா.
ஆமா, இங்க என்ன சத்தம் கேட்டுதே? யாரோட பேசிட்டு இருந்த? அதோ அந்த கண்ணாடியில என் உருவம் தெரிஞ்சது. அதுகிட்ட என் வயிற்றுக்கத சொல்லிக்கிட்டு இருந்தேன். இது என்னடா வம்பா இருக்கு? நான் ஒன்னு கேட்டா நீ ஒன்னு சொல்றிய. ஆமா, ஏன் நீ இந்நேரம் தூங்கல? சும்மாதான், தூக்கம் வரல. இது கூட நான் கேட்க கூடாதா? கருமும் கரும். எங்க போற நீ? தூங்க போறேன். அதுக்காக நீ ஏன் வெளியில போற? நானே போறேன். இப்படத்தான் தூங்கு. இப்ப இங்க வந்துட்டு போனாரு, இவர் தான். ஏன் சொல்ல தயங்குற? அவர் தான் எனக்கு தாலி கட்டியே தகப்பனார். காந்தா, மனிதர்களை கண்டாலே எனக்கு வெறுப்பா இருக்கிறது. இவன் வந்துவிடு. மனிதர்களே இல்லாத இடத்தில் போய் நாம் நிம்மதியாக வாழலாம். மனிதர்களை வெறுப்பது மனித சுவாவம் இல்ல. பாவம், பணத்தை கொண்டு என்னை அடிமைப்படுத்தலாம்னு பகல் கனவு கண்டாரே அந்த பெரிய மனிதரிடம் அவருடைய தவறுகளை எல்லாம் சொல்லி அவருடைய பூரண சம்மதத்தோடு சீக்கிரம் உன்னை வந்து சந்திக்கிறேன். இப்போ நீ இங்கிருந்து தீபாவளி எங்கே பார்த்தாலும் தீபமேத்தி ஜோதிமயமா இருக்கும். என் வீட்டில் மட்டும் இரு. என் வாழ்க்கையும் இருண்டு விட்டது. மனுஷனுக்கு நிம்மதியே இல்லாவிட்டா எவ்வளவுதான் பணம் இருந்து என்ன பிரயோஜனம்? என் குடும்பம் எப்படி இருது? பிறருடைய சொல்லி கேட்டு இப்படி பிசனாயிட்டேனேனா? நான் செய்த பிசகு குடும்பத்தையே நாசமாக்கி விட்டதே. வெளியில தலகாட்ட முடியும். கால நிலை தெரியாம ஒரு கன்னி பொண்ணு கல்யாணம் செய்து கொண்டதுல கஷ்டத்தை தவிர நான் என்ன சுகத்தை கண்டு? எம்மோ எம்மோ, வாப்பா. சனி, காலையில இந்த நல்ல நாள்ல உன்னை பார்த்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தீபாவளி ஸ்நானம் எல்லாம் ஆச்சா? ஆச்சுமா. எம்மா, நான் மட்டும் வரலாமா? அதுவும் வந்துருக்கு. அதா வீட்டுக்குள்ளேயே கூட்டிட்டு வந்துட்டியா? என்னம்மா என்ன சொல்றீங்க? நீ எதை கூட்டு வந்த? பசுமாடு தானே? என்னம்மா, பசுமாடு இல்ல, என் புருஷனே பொஞ்சாரிய. ஓஹோ, வள்ளியும் வந்திருக்காளா? ஆனா அவ பேர் இப்ப வள்ளி இல்லம்மா, அத மாத்தி என் பேருக்கு முன்னால கொண்டாந்து வச்சாச்சு. என்ன சொல்ற? என் பேர் என்னம்மா? சனி. அதுக்கு முன்னால என்னம்மா? வெள்ளி. அதுதான் அம்மா. சனிக்கு சாட்டர்டேன்னு சொன்னீங்களே, அத மாதிரி வெள்ளிக்கு இங்கிலீஷ்ல என்னம்மா? ஃப்ரைடே. ஃப்ரைடே எவ்வளோ? ஃப்ரைடே. ஃப்ரைடேன்னா வெள்ளின்னு அர்த்தம். போயிட்டாங்க, வர்றாங்க. சனி, இந்தாப்பா. எங்களுக்கு பசுதார். இது என்ன தெரியுமா? தெரியாதுமா. இது ஏமா பல் தேய்க்கிறதா? இல்ல இல்ல, ப்ரஷ். இந்தா சோப்பு. இது என்னமா? நீ சொன்னியே வெத்தலை பாத்து, அது அதா? இது அதா? மை மை பேனா? இல்ல இல்ல, கண்ணுக்கு வச்சுக்கிற மை. இந்த சின்ன குழந்தைங்களுக்கு அதா? என் பொச்சாரி அதிர்ஷ்டசாரிதான்.
இது வேணுமா? ஆமா ஆமா. இது இது என்னம்மா? பை. ஹை பை. தனி புடவை துணிமணி எல்லாம் இங்கேயே கட்டிக்கங்க. பகடர் கூட இங்கே போட்டுக்கிறோம். எவ்வளோ ஃப்ரைடே போங்க. என்ன இப்படி எல்லாம் சொல்றீங்க? இது அவ்வளவு நம்ம கோவச்சுக்காதம்மா. அம்மா உன் பேர ஃப்ரைடேன்னு சொன்னாங்க சரிம்மா. எல்லாம் உனக்கு தான். பகடர், சோப்பு, ப்ரஷ்ஷு. இது என்ன? இது என்ன இருக்கு? அதில் இருக்கட்டும். வேண்டா, உனக்கு யோகம் வந்துடுச்சு. இந்த பச்சா புது சேலை வச்சுக்கோ. அம்மா சொன்னாங்க இங்கேயே கட்டிக்க சொன்னாங்க. கட்டிக்க என்ன நல்லா இருக்கேனா? சோக்கா இருக்கே. இது இன்னும் இருக்கு விஷயம். பகடர் பகடர் போட்டுக்கிறியா? எனக்கு வேணாங்க, எனக்கு நல்லா இருக்காதுங்க. அப்ப நான் போட்டுக்கிறதா? அம்மா உனக்குன்னு கொடுத்துருக்காங்க. எனக்கு வெக்கமா இருக்குங்க, எனக்கு வேண்டாங்க. வேண்டாமா? உன் முகத்தை இப்படி கொண்டா நான் போட்டு வேண்டாம். பவுடர் கொடுத்துருக்காங்க. வேண்டாமா? வலிக்குதுங்க. சரி, அதை விட்டுடு. என்னங்க? மை மை அடு ரொம்ப ஆயி போச்சு. கண்ணுக்கு உள்ள தடவுறதா வெளியான்னு தெரியலையே. எனக்கும் தெரியலையே. சரி இருக்கட்டும், அங்க போய் பாத்துக்கோ வீட்டுல. என்னங்க இது? என்னங்க வெத்தல பாக்கு? பேசாம இரு, நீ பாக்கல. இங்க தடக்கிக்கிறாங்க. இத வெத்தல பாக்கு போட்ட மாதிரி இருக்கும். ஐ என்ன லட்சணம் வருது தெரியுமா? சும்மாவா இதெல்லாம் செஞ்சு வச்சிருக்காங்க? ஒரு கண்ணாடி இருந்தா நான் கூட பாப்பேன். என் முகத்திலே பாரு தெரியும். அடா 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 அடா, ஏன் கேக்குற? அம்மா உனக்கு கொடுத்தாங்க, புடி புடி. ஐயோ இந்த பையன் வச்சுக்கோ. இங்க என்ன லட்சணமா இருக்க தெரியுமா? எம்மோ இங்க வந்து பாருங்க. வள்ளி ரொம்ப நல்லா இருக்கே. ஏழைகளா இருந்தாலும் எவ்வளவு சந்தோஷமா இருக்கீங்க. எப்பவும் நீங்க இப்படியே இருக்கணும். போயிட்டு வராமோ? சந்தோஷமா போயிட்டு வாப்பா. தீபாவளி இல்லைங்களா? இன்னைக்கு நாங்க இங்க அம்மாவை பார்க்க வந்தோம். அம்மா அம்மா இதெல்லாம் கொடுத்தாங்க. கொடை பகடரு அதெல்லாம் கொடுத்தாங்க. அம்மா நான் கேட்கல, அவங்க தந்தாங்க. அதான் இன்னைக்கு எங்களுக்கு தலை தீபாவளி பாருங்க. அதுக்குதான் நாங்க போயிட்டு வர்றாங்க. சரி சரி பாருங்க. ஐயே கசக்குதே. அது சும்மா இருக்க உதட்டுக்கு பதில் முகத்துல எல்லாம் கீச்சிட்டு போறதுக்காத? ஏன் பவுடர் வாங்கிறதுக்கு?
என்ன நல்லா இருக்கேமா. அது போண்டா மகனுக்கு எனக்கு போட்டு விட்டீங்கல்ல. கண்ணு பாரு. எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருக்கு. இப்படியே வெளியில போட்டுமா வள்ளி? நான் ஒன்னு அலங்காரம் பண்ணி பாக்குறேன், சந்தோஷமா இருக்கும். இந்த மாதிரி இந்த பணக்காரன் குடும்பத்துல இல்லவே இல்ல. பணக்காரன் குடும்பத்துக்கு சந்தோஷமே இல்லையா? மொத்த வீடு இருக்கு, மோட்டார் கார் இருக்கு, வண்டி இருக்கு, நினைச்சபடி செலவு செய்ய பணமெல்லாம் இருக்கு, சந்தோஷம் இல்லையா? எல்லாம் இருக்கு, போதுங்கிற மனம் இல்லையே. அதுல ஓணும் குலத்தோடு பழகாத கூட்டம், கூலி குறைத்து கொடுக்க போராட்டம். குலத்தோடு பழகாத கூட்டம், கூலி குறைத்து கொடுக்க போராட்டம். செய்தும் குளம் வெட்டுவார் மடம் கட்டுவார், குளம் வெட்டுவார் மடம் கட்டுவார். கடன் கொடுத்தே பின் வழக்காடி ஆடு சோதைக்கெடுத்தாகும் பணக்கார தேடுகிற இன்பம். காசு பண்ணம் கொண்டம் வந்து கவலை இல்லாத நேரம் தேது வெள்ளி. காசு பண்ணம் கொண்டம் வந்து கவலை இல்லாத நேரம் தேது. அவர் கண்மூடி தூங்க முடியாது, அவர் கண்மூடி தூங்க முடியாது. பகல் காலத்திலே கொள்ளை லாபத்திலே நின்று தேடிடும் தங்க காசு பண்ணம் கொண்டம் வந்து கவலை இல்லாத நேரம் தேது. கூளை உண்ணும் ஏழை மணி கேளு மயில் நடப்பான், கொண்ட செல்வன் வந்தியர ரெண்டு பேரை அழைப்பான். வேலை செய்யும் கூலி ஒரு நாளி எல்லாம் பூஜிப்பார், ஆலையைக்கும் கோளை முதல் நாளி தோத்தை வெறுப்பான். காசு பண்ணம் கொண்டம் வந்து கவலை இல்லாத நேரம் ஏது. காட்டை காக்கும் ஏழை வீட்டு காரி உடம்பு கட்டுமத்து கல்லு போல் இருக்கும் இரும்பு. சேகர், சேகர் எழுந்துருடா. நீங்க இப்படியெல்லாம் இருக்காதப்பா, வாங்க. உன்னை இத்தனை நாளா நான் பைத்தியக்காரன் நினைச்சது என்னுடைய முட்டாள்தனம். நான் செய்த தப்பியத்துக்கெல்லாம் ஒரு பரிகாரம் தேடிக்கணும் இருக்கேன். எனக்கு இல்லாது நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்க வேண்டியது ஒண்ணுதான் எனக்கு பாக்கி. இந்த வீட்டு பொறுப்பு பூரா உன்னுடையது, எல்லாம் நீயே பாத்துக்க வேண்டியதுதான். உன் தங்க நளினாவுக்கு நீ என்னென்ன செய்யணுமோ உன் இஷ்டப்படி செய்யுது. நம்ம நளினாவுக்கு கல்யாணமா? ஆமா, என் தங்கைக்கு கல்யாணம் செய்து வைக்கலாமா? கல்யாணம் நிச்சயமா சொல்றீங்க? உண்மையா? அப்பா அப்பா, நளினா காப்பாற்றி கொள்வதற்காக உயிரையே மாய்த்துக் கொள்ள வேண்டிய நிலையில் இருக்கிறேன். உயிருக்கும் பெரிதான மானத்தை இழந்த பெண் நான் இப்பொழுதே பிணத்திற்கு சமந்தான். இதற்கு உடம்பையா இருந்தவன் ஓர் ஆண்மகன். சந்தனத்தை சேற்றில் ஊற்றுவதா? நளினா, உன்னை நான் ஒரு நாளும் கைவிட்டேன். என் மனம் ஏதோ உள் குழப்பமா இருக்கிறது. நளினா, ஏன் திடீரென்று இப்படி வேறு? ஆனா அவன் பகிரங்கமாக தலை நிமிந்து நின்று என்னையே நிந்தித்து பேசும் அதிகாரம் அவனுக்கு இருக்கிறது. பதில் கூற எனக்கு அதிகாரம் இல்லை.
என்னை மனம் செய்து கொள்வதாக வாக்களித்து தன் இச்சை தீர்ந்தவுடன் கூச்சமில்லாமல் பின்வாங்கி சோமுவை நான் மன்னித்து விட்டேன். அவன் கோழையானதற்கு காரணம் அவன் அல்ல, சமு நாலா பக்கம் அவனை தூத்துவதாக பயமுறுத்தும் பொழுது அவன் எப்படி தைரியத்துடன் இருக்க முடியும்? ஊராரெல்லாம் கேவலமா பேசுவாங்க, என் சொத்து கூட பறிமுதல் பண்ணிடுவாங்க போல இருக்கு. அப்படியானால் என் கதை? அத பத்தி தான் நானும் யோசிக்கிறேன். ஒரு வகை நான் அவனுக்கு ரொம்பவும் கடமைப்பட்டிருக்கிறேன். ஏன் இந்த வெட்கத்தை விட்டு சொல்லட்டுமா? வாழ்க்கையின் சுகம் என்னதென்று அறியாத எனக்கு ஒரு கணமேனும் சந்தோஷமாக இருக்க அவன் உதவினான். அண்ணா, என் அந்தி பிரயாணத்திற்கு நான் தயாராகி உன்னிடமிருந்து விடை கோரும் இத்தருணத்தில் என்னை மனமாற ஆசீர்வதித்தனுப்பு. நான் செல்லும்பொழுது தலை பின்னி பூ வைத்து குங்குமம் இட்டு மன மாலையுடன் தான் செல்லுவேன். உன் மனோரதம் கொள்கை அளவில் தோணலாக வேணும் நிறைவேறிவிட்டதென்று ஆனந்தப்படு. இல்லை இல்லாத அமைதி நான் மிதந்து செல்லுகிறேன். நளினாவை இழந்த நீ சீக்கிரமே அவளை உன் குழந்தை ரூபத்தில் தரிசிப்பாய். அண்ணா, கண்டிப்பாய் கல்யாணம் செய்த குள் தங்கை விருப்பமுடன் கேட்டதை தட்டாமல் கொடுக்கும் சகோதரன் என்ற பெருமையை கடைசி வரையிலும் ஸ்திரப்படுத்தி. எனக்கு ஒரே ஒரு வருத்தம் மட்டும் உண்டு. நீ என் வாழ்வுக்காக போராடி இருக்கையில் நான் சிறிதும் யோசனையின்றி நடந்து கொண்டு விட்டேன். இதற்கு தனி உனது அன்புள்ள நளினா. ஏன்பா, உங்ககிட்ட ஒரு யோசனை கேட்கணும்பா. ஒரு பெண்ண ஒரு ஆண் கெடுத்துட்டான், அவ ஒரு விடோ, அவளை அவன் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சா கூட அவன் ரிலேஷன்ஸ் எல்லாம் அவன் சொத்த பறிமுதல் பண்ணிவிடுவாங்க போல இருக்கு. இதுக்கு அவன் என்ன செய்யலாம்? அடடே, இதுக்கு என்னப்பா பிரமாதம்? கொஞ்சம் பணத்தை கொடுத்து ஒரு மாதிரியா ஒதுக்கிற வேண்டியதா? அதுக்காக வேண்டி சொத்தை இழந்துட முடியுமா? அடே, மறுபடியும் ஜாஸ்தியா மழை வரும் போல் இருக்கு. சோமு, நாளை சந்திப்போமா. நங்கூரம் இழந்த கப்பலை போல் நின்று தவித்துக் கொண்டிருந்த என் தங்கை நளினா எங்கடா? தங்க சிலை போல இருந்தாளே என் தங்கை எங்கடா? அண்ணா அண்ணா என்று அன்பாக என்னை அனைவரும் அழைத்துக் கொண்டிருப்பாளே என் தங்கையா? என் அருமை தங்கை எங்கடா? ஆசை வாசி காட்டி மோசம் செய்த அயோக்கியா, அழகமாக்கி வாழணும் என்று அவள் கழிவிட்டா? மானம் இல்லாதவனே, மங்கையில் மானத்தை போக்கி அவர்களை மண்ணாக மழை செய்தோம் என்ற மௌனம் சாதிக்கிறாய். ரத்தம் ரத்தம் ரத்தமாயுது! இல்லை இல்லை, என் தங்கை நளினாவின் கண்ணீரடா, ஆயிரக்கணக்கான கன்னிப்பெண்களான வீரர்களின் கண்ணீரடா. என் தங்கை கெடுத்த உனக்கு தியான முடிவுதான். போ போ வாடா.